மே மாதத்தில் சுக்கிரன் சூரியன் ஆகிய கிரக பெயர்ச்சியும் சனி பகவான் புதன் பகவான் ஆகிய கிரகங்கள் வக்ரமடையும் நிலையும் இருக்கிறது. மே மாதத்தின் கிரக நிலை மேஷத்தில் சூரியன் சுக்கிரன், ரிஷப ராசியில் புதன் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் கேது, மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் அதிசாரமாக குரு பகவான் என கிரகங்களின் அமைப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் 5ஆம் தேதி சுக்கிரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கும், 13ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிலையின் ஆரம்பமாகிறது. 14ஆம் தேதி இரவு சூரியன் மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இருந்தாலும் மே 14ஆம் தேதி வைகாசி மாதம் ஆரம்பமாகிறது. மே 20ஆம் தேதி புதன் வக்ர பெயர்ச்சி ஆரம்பமாகிறது. சுக்கிர பகவான் மே 29ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இதன் காரணமாக ஒவ்வொரு ராசியில் அமைந்துள்ள கிரக அமைப்பை பொறுத்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். அன்பான ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவானின் சஞ்சாரம் நிகழ இருக்கிறது. சூரியன் இந்த மாதத்தின் மத்தியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் உங்களுக்கு எல்லா கிரக அமைப்பும் வலுவாக இருக்கிறது. எப்போது உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் வலுவானதாக மாறுகிறாரோ அப்போது உங்களின் பலம் அதிகரிக்கும். அதனால் உங்களின் செயல்பாடுகள் எண்ணங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். தன வாக்கு குடும்ப அதிபதி புதன் இந்த மாத தொடக்கத்தில் ராசியில் இருப்பது மேலும் உங்களுக்கு விசேஷமாகும். நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இந்த மே மாதம் அமைந்திருக்கும். உங்கள் உறவுகள் மூலமும் பிள்ளைகளாலும் மிகவும் உன்னதமான பலன்களை அடைய இருக்கிறீர்கள். இந்த மாதத்தின் நடுவில் சூரியன் ரிஷபத்திற்கு வருவதால் உங்களுக்கு அரசு வழியில் நடக்க வேண்டிய செயல்கள் அனைத்தும் நடக்கும். வீடு மனை சார்ந்த வேலைகள் சிறப்பாக நடக்கும். தொழில் உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி யோகம் தரக்கூடியதாக மாறலாம். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தையும் யோகத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அரசு துறையில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் மூலம் பாராட்டுதல் கிடைக்கும். மாணவர்கள் சற்று கடினமாக படிக்க வேண்டியது அவசியம். மாற்றங்கள் உண்டாகும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கலாம். பொருளாதார முன்னேற்றம் நீங்கள் நினைத்தபடியே இருக்கும். உங்கள் ராசியின் 10ஆம் வீட்டில் குருவின் நிலையும் 9ஆம் இடத்தில் சனி பகவானும் உங்களுக்கு வேலை வாய்ப்பில் வெற்றியை பெற்று தருவார்கள். இந்த மாதத்தில் உயர் பதவிக்கான வாய்ப்புகள் உள்ளது. வேலை இல்லாமல் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சூரியனின் பார்வையில் ரிஷப ராசிக்காரர்கள் பணித்துறையிலும் வேலை வாய்ப்பிலும் வெற்றி பெறுவார்கள். குறிப்பாக அரசு துறையில் இருப்பவர்களுக்கு பணி உயர்வு கிடைக்க பெறுவார்கள். இந்த மாதம் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும். நீங்கள் எந்த நீதிமன்ற வழக்கிலும் சிக்கினால் அதிலிருந்து வெளிவருவது சற்று கடினமாக இருக்கும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கல்வி என்பது விலை மதிப்பற்ற நிதி. இந்த மாதம் ரிஷப ராசிக்காரர்கள் கற்றவர்களால் இதை புரிந்து கொள்வார்கள். அறிவை பெற நீங்கள் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும். உங்கள் ராசியின் முதல் வீட்டில் புதன் 5ஆம் வீட்டின் அதிபதி மற்றும் ராகுவுடனான தொடர்பு உங்களை ஆழமாக சிந்திக்க வைக்கும். இருப்பினும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இந்த மாதம் சற்று கடினமானதாகவே இருக்கும். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் கலவையான முடிவுகளையே பெறுவீர்கள். செவ்வாய் உங்கள் ராசியின் 2ஆம் வீட்டில் இருக்கின்றார். குரு பகவான் உங்கள் ராசியின் 4ஆம் வீட்டில் இருக்கின்றார். குடும்ப உறுப்பினர்கள் இந்த மாதத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லையென்றால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உருவாகலாம்.
வீட்டின் நிலையை மேம்படுத்த உங்கள் பேச்சில் சற்று நிதானத்துடன் பேச வேண்டும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏழாம் வீட்டில் கேதுவின் நிலையும் மே 14 தேதிக்கு பிறகு சூரியனின் ஏழாம் இடத்து பார்வையும் திருமண வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அற்ப விஷயங்களுக்காக உங்கள் மனைவியுடன் நீங்கள் சில சண்டை போடலாம். இதனால் குடும்ப உறவில் சில சச்சரவுகள் எழும். காதல் உறவில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் பிரியமானவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள். நீங்களும் உங்கள் அன்பை பகிர்வீர்கள். பொருளாதாரம் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். உங்கள் ராசியின் 10 வீட்டில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றது. இதனால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரத்தில் வருமானம் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது. உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும் போதுதான் நீங்கள் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். இந்த மாதம் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு யோகா, தியானம், நடைப்பயிற்சியை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். எப்பொழுதும் போல தங்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப குறைவற்ற நிலையிலேயே பொருளாதாரம் செயல்படும். தந்தையார் வழி சொத்துக்களில் இருந்த சட்ட சிக்கல்கள் நீங்கி நீதிமன்றத்தால் உங்களுக்கு சொத்து கைக்கு வந்து சேரும். குழந்தைகளின் கல்வி செலவுகள் எளிதில் எதிர்கொண்டு அடைத்து விடுவீர்கள். வங்கிகள் மூலம் எதிர்பார்த்து காத்திருந்த கடன் தொகை கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். பார்த்து பார்த்து பலனின்றி போன பல வரன்கள் மீண்டும் வந்து தங்கள் குழந்தையின் திருமண நிகழ்வை நிச்சயித்து செல்வார்கள். சுபமான செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பல சொந்தங்கள் சீருவரிசை செய்ய நேரில் வருவதால் செலவுகள் சற்று அதிகரிக்கலாம். எப்பொழுதும் உடல் நலத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். குளிர்ச்சியை ஏற்படுத்தும் உணவுகளை அதிகம் தவிர்ப்பது நல்லது. தாய் மற்றும் தந்தையாரின் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். தும்மல் இருமல் வந்தாலும் துவக்க நிலையிலேயே அதை பார்த்து விடுவது நல்லது. வெளியில் செல்லும் பொழுது முகக்கவசம் அணிந்து செல்வது சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், இயந்திரங்கள் உற்பத்தியாளர்கள், கமிஷன் ஆலோசனை மையங்கள் மூலம் அதிகமான ஆதாயம் கிடைக்கும். தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களின் ஒற்றுமை ஊங்கும். உங்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையே இருக்கும் உறவு சுமூகமாக இருக்கும். ரிஷபராசி தொழில் வியாபாரிகள் ஹார்ட்வேர் பொருட்கள், இரும்பு, கண்ணாடி, சிறு உணவகங்கள் நடத்துபவர்கள், மருந்து கடைகள் நடத்துபவர்கள் அதிகமான வருவாயை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவார்கள். பெண் குழந்தைகளின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எந்த வேலையில் இருந்தாலும் அதை தனது வீட்டு வேலையைப் போல உயர்வான மனநிலையில் செய்வதால் உயர் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவார்கள். பண உயர்வுகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நிலுவையில் உள்ள வேலைகளை நீங்கள் எளிதாக முடித்து விடுவீர்கள். சக பணியாளர்களின் பணிகளையும் தங்கள் பணிகளைப் போல பார்த்து கொள்வீர்கள். அரசியல்வாதிகளுக்கு தொடர் முயற்சியால் இமயமலையின் உச்சியை தொட்டுவிட்டது போன்ற ஒரு பெருமை ஏற்படும். கலைஞர்களுக்கு தங்கள் உயர்வான நடவடிக்கைகளால் ஈர்க்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் தகுந்த வாய்ப்பு தர தயாராகிவிட்டார்கள். மனதில் தெளிவும் உறுதியுடனும் களத்தில் இறங்கி புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள். கூடவே இருக்கும் மனதிற்கு பிடித்த தங்கள் நண்பனோடு சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு செயலில் இறங்குங்கள். பெண்களை பொறுத்தவரை பெருமை கொள்ளத்தக்க தங்கள் செயல்களால் அருகில் உள்ளவர்கள் நண்பர்கள் என பாராட்டுதலை பெறுவீர்கள். பெரியோர்களின் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் ஆர்வம் இருந்தாலும் தொடர்ந்து முயற்சிகளை செய்ய வேண்டும். விளையாட்டிலும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். ஆசிரியர்களின் அரவணைப்பு மனதில் ஒரு உற்சாகத்தை பெற்றுத்தரும். எதையும் தீர்க்கமாக தெரிந்து செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். வெள்ளிக்கிழமை தோறும் ராவு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை பழதீபம் ஏற்றி துர்க்கையம்மனை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்று பார்த்தால் 1, 2, 29, 30 ஆகிய நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். புதிதாக எந்த முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். கடவுள் வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பாக இருக்கும். சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் அசைவ உணவை தவிர்த்து விடுவது நல்லது. ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றம் பெறுங்கள். குடும்பத்தாருடன் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்வதன் சிறப்பாக இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுவதற்கு எண்ணெயில் வறுத்து பொரித்த பண்டங்களை தவிர்த்து விடுவதும் காரமான உணவுகளை தவிர்த்து விடுவது அவசியம். நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் பழங்களையும் கீரைகளையும் அதிகம் உணவில் சேர்த்துக்கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் சிறப்பான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கும்.